அர்த்தநாதீஸ்வரர். ஆன்மீக ஐயம். விஷ்ணு துர்க்கை என்பதன் அடையாளம் என்ன? விஷ்ணுவின் ஆயுதங்களான சங்கு சக்கரம் கையில் ஏந்தி இருந்தால் விஷ்ணு துர்க்கை கண்ணனோடு அவதரித்த மாயா சக்தியே துர்க்கையாக வழிபடுகிறோம். சிவன் கோயிலில் சுவாமி சந்நிதியில் வடக்கு பார்த்து சந்நிதியாக இருக்கும் வெள்ளியன்று ராகு காலங்களில் வழிபடுவது சிறப்பு. சங்கை வீட்டு வாசலில் பதிப்பது ஏன்? சங்கின் குணம் நுண் கிருமிகளை அழிப்பது. அதனால் தான் நமது முன்னோர்கள் வீட்டு வாசலில் சங்கை பாதி பூமிக்கு அடியில் மீதி மேலே தெரியும்படி பதிப்பார்கள். இதனால் வெளியில் இருந்து வரும் காற்று சங்கின் ஊதி துவாரம் வழியாக உள்ளே சென்று அங்கு உள்ளே கிருமிகள் அழிக்கப்படும் சுத்தமான காற்றாக வீட்டுக்குள்ளே வருகிறது. இதனால் தான் இன்று வரை சங்கு வீட்டிலில் கட்டி தொங்க விடப்படுகின்றது. சுவாமி சிலைக்கு கீழே ஸ்ரீ சக்கர பிரஷ்டியை செய்வதன் நோக்கம். அம்மன் சிலைக்கு கீழ்தான் ஸ்ரீ சக்கர பிரஷ்டை செய்வார்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. மையம் முதல் வெடிக்கோடுகள் வரை 9 சுற்றுக்கள் உள்ளடக்கியதால் நவாவரணமாகவும் நவசக்திகளாகவும் விளங்குகின்றது. ஏராளமான தேவதைகளையும் மந்திரங்களையும் கொண்டது. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளன. இதை குருமுகமாக உபதேசம் பெற்று அறிந்து கொள்ளலாம். இவ்வளவு மகிமை வாய்ந்த ஸ்ரீ சக்கர அம்மானின் பிரதிஷ்டை செய்தால் அந்த அம்மனின் சக்தி அதிகரித்து நமக்கு வேண்டிய வரங்களும் கிடைக்கும். மந்திரம் என்பது பொருள் என்ன? மந்த் நினைப்பவன், திர காப்பது. நினைப்பவனை காப்பது என்பது பொருள். ஆகவே மந்திரம் எனும் பெயர் நினைப்பவனை காக்கும் இயல்புடையது. வாச்சியமாகிய சிவத்துக்கும் சிவசக்திக்கும் செல்லும் வாக்கியத்திற்கும் வாசகத்துக்கும் செல்லும். எனவே மந்திரம் வாச்சிய மந்திரம் வாசக மந்திரம் என இருவகையாக வெண்டி அறிக்கப்படுகின்றது. பெருமாள் கோயிலுக்கு துவாரபாலகர் யார்? விஷ்ணு ஆலயங்களில் உள்ள துவாரபாலகர்கள் ஜெயனும் விஜயனும் ஆவர். இவர்கள் வைகுண்டத்தில் எம்பெருமானுக்கு துவாரபாலகராக இருந்தவர்கள். சனத்குமாரர்கள் சாபத்தினால் 3 பிறவிகள் அசுரராக இருந்து பின்னர் திருமாலின் சேவைக்கே அவர்கள் வந்து சேர்ந்ததாக புராணங்களில் கூறப்படுகின்றது. இந்த துவாரபாலகர்கள் கரங்களிலே சங்கும் சக்கரமும் கதாயுதமும் ஏந்தி காட்சி தருவார்கள்.